விருத்தாச்சலம் பெரியார் நகர் குடியிருப்போர் நலசங்கத்தின் சார்பில் விருத்தாச்சலம் நகரமன்ற தலைவருக்கு பாராட்டு விழா நடத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வடக்கு பெரியார் நகரில் குடியிருப்போர் நலசங்க சார்பில் நகரமன்ற தலைவருக்கு பாராட்டு விழா நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் வடக்கு பெரியார் நகர் குடியிருப்போர் நலசங்கங்கள் சார்பாக சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அதில் வடக்கு பெரியார் நகரில் உள்ள சாலைகளில் ஆங்காங்கே உள்ள குப்பைகளை அகற்ற வேண்டும், தேவையான இடங்களில் குப்பை தொட்டிகளை வைத்து அதில் சேரும் குப்பைகளை வாரம் ஒருமுறையாவது துப்புரவு பணியாளர்கள் அகற்ற வேண்டும், மழைநீர் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்களில் தேங்கியிருக்கும் குப்பைகளை வாரம் ஒருமுறையாவது அகற்றி நீர் தேங்காதவாறு வாய்க்கால் மற்றும் சாலை இருபுறமும் உள்ள செடி கொடிகளை அகற்ற வேண்டும், பன்றி குரங்கு மற்றும் தெருநாய்களால் பொதுமக்களுக்கு மிகவும் அச்சுறுத்தல்கள் ஏற்படுகின்றன, இவைகளை அப்புறப்படுத்த வேண்டும், 18வது வார்டில் தீயணைப்பு அலுவலகம் பின்புறம் உள்ள குளத்தை சுத்தம் செய்து பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு கொண்டு வருவதுடன் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் வகையில் தரைகளை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நகரமன்ற தலைவரிடம் முன்வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வடக்கு பெரியார் நகர் குடியிருப்போர் நலசங்கத்தின் தலைவர் சாமுவேல் கென்னடி தலைமை தாங்கினார். செயலாளர் ஏசி அடிகான் வரவேற்புரை நிகழ்த்தினார். பாலசுப்பிரமணியன், அர்த்தநாரி, கோவிந்தராஜ், திருமுருகன் ஆகியோர் பாராட்டுரை மற்றும் வாழ்த்துரை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விருத்தாச்சலம் நகரமன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்கினர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் ஆட்டோ பாண்டியன், தங்க அன்பழகன் இந்நிகழ்ச்சியில் குடியிருப்போர் நலசங்க துணைத் தலைவர் தியாகராஜன் நன்றியுரை நிகழ்த்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.